ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையில் நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை சொல்லியிருக்காங்க. எதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணால் அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன மூவ் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஃபர்தராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகேங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த மாத இறுதிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பணிக்கான பணி நியமன ஆணைகள் கூடிய விரைவில் வர இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் இந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிற இதை வந்துட்டு யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு கிடையாது. ஸோ மற்றவங்களுக்கு இருந்த ரெசிப்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணுற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதோட சீரியல் நம்பர் வந்து நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்களை அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை ஒரே ரெசிப்டை நிறைய பேர்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு ஃபர்தராக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது நேம் பார்த்திங்கன்னா கரெக்ஷன், அண்ட் தென் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அவங்கள எல்லாமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துருந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு 100% மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டான முடிவில் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இதில் எந்த ஒரு குளறுபடியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இறுதி பட்டியல் ரெடியாகி கொண்டிருக்குது. கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான பணி நியமன ஆணைகள் அரசு வழங்க இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலோடு இணைந்திருங்க. இன்றைக்கான அப்டேட் இது தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.